போக்கு வரத்துறையில பார்த்தோம்னா அந்த ரிஃப்ளெக்ஷன் ஸ்டிக்கர் ஓட்டறதுல மட்டுமே 10,000 கோடி ரூபாய் ஊழல் பண்ண முடியுங்கிறது மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி. பூச்சிக்கொல்லி மருந்து ஏன்னா திமுக இவ்வளவு பிடிக்குதோ என்னவோ தெரியல, அதுல இவ்வளவு ஊழல் செய்யறாங்க. 600 கோடி ரூபாய் ஊழல் நடந்ததா சொல்லப்படுது. செந்தில் பாலாஜியோட விசாரணை வந்து தாமதப்படுத்திட்டே போறாங்க. இன்னை வரைக்கும் பார்த்தோம்னா இப்ப சுப்ரீம் கோர்ட்லயே அந்த வழக்கு போய்கிட்டு இருக்கு. இன்னமும் கைது செஞ்சது சரியா தவறா, கஸ்டடி எடுக்கலாமா கூடாதாங்கிறது தான் வாதம் போயிட்டு இருக்கே தவிர, அவர் மேல சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணப்பட்டு ப்ராசிக்யூட் பண்ணவே முடியாத ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கு. மாதம் ஒரு ரைடு இருக்கும் அப்படிங்கிற தகவல் வருது. அது எந்த அமைச்சருங்கிறது அந்தந்த டைம்ல வரும். குறைஞ்சது இன்னும் ஒரு 5 மினிஸ்டராவது ரைடு பண்ணப்படுவாங்க, கைது செய்யப்பட வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள். நான் உங்கள் விஜய் சின்னசாமி. இன்று நம்முடன் இணைந்து இருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ரஞ்சித் குமார் அவர்கள். வணக்கம் ஜி. வணக்கம். 5,600 கோடி மதிப்பிலான திமுக அமைச்சர்களின் ஊழல் ஆதாரங்களை வெளியிட்டிருக்கிறார் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள். அது குறித்தான உங்களுடைய பார்வை என்ன? நிச்சயமா அது எதிர்பார்த்த ஒண்ணு, வரவேற்கக்கூடிய ஒண்ணு. திமுக ஃபைல்ஸ் 1 விட திமுக ஃபைல்ஸ் 2 வந்து மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும்னு பாக்குறோம். ஏன்னா முதல் ஃபைல்ல கூட சொத்து பட்டியல்கள் தான் வந்துருச்சு. அதாவது சொத்துன்னு சொல்றத விட அவர்கள் இல்லீகலா முறைகேடாக வந்து சேர்த்திய சொத்துன்னு தான் சொல்லணும். ஏன்னா அவர்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச சொத்து கிடையாது, மக்கள் பணத்தை சூறையாடி கொள்ளையடித்து அவர்கள் சேர்த்த சொத்து. இப்ப வந்து அதை எப்படி எல்லாம் சேர்த்தாங்க அதுதான் வந்து மக்களுக்கு தேவை. எந்தெந்த முறையில ஊழல் பண்ணாங்க, எந்த துறையில எவ்வளவு ஊழல் நடந்துங்கிறது தான் மக்கள் எதிர்பார்த்தாங்க. அதன் அடிப்படையில் இந்த 3 பட்டியலை வெளியிட்டிருக்காரு. குறிப்பா தொழில்துறையில நடந்த அந்த இஎல்டி நிறுவனத்தோட மோசடியா இருக்கட்டும், அடுத்து போக்குவரத்து துறையில 2,000 கோடி ரூபாய் மோசடியா இருக்கட்டும், அப்புறம் அந்த பூச்சிக்கொல்லி மருந்து வாங்கினதுல 600 கோடி ரூபாய் ஊழலா இருக்கட்டும், இந்த 3 முக்கியமான ஊழல்களை வெளியிட்டிருக்காரு. அதுல போக்குவரத்து துறையில பார்த்தோம்னா அந்த ஸ்டிக்கர், அந்த ரிஃப்ளெக்ஷன் ஸ்டிக்கர் ஓட்டுறதுல மட்டுமே 10,000 கோடி ரூபாய் ஊழல் பண்ண முடியுங்கிறது மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி. வெறும் குறைந்த விலையில ஒரு சின்ன விலை உள்ள ஒரு பொருள், அதுல இவ்வளவு பெரிய ஊழல் நடக்குதுங்கிறது மக்கள் வந்து மிக ஒரு அதிர்ச்சியான விஷயமா பாக்குறாங்க. அதே மாதிரி இந்த பூச்சிக்கொல்லி மருந்து, பூச்சிக்கொல்லி ஊழல் வந்து திமுக ஆட்சி காலத்துல முதல் முறையா தொடங்கினதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த பூச்சிக்கொல்லி மருந்து ஏன்னா திமுக இவ்வளவு பிடிக்குதோ என்னவோ தெரியல, அதுல இவ்வளவு ஊழல் செய்யறாங்க. 600 கோடி ரூபாய் ஊழல் நடந்ததா சொல்லப்படுது. ஊழல்னா ஒரு 1,000 கோடி ரூபாய்க்கு ஒரு ப்ராஜெக்ட் போட்டு அதுல ஒரு 100 கோடி ரூபாய் கமிஷன் எடுத்துட்டு போனா அது கூட ஓரளவுக்கு ஏதோ மன்னிச்சு விட்டுடலாம். ஆனா 600 கோடி ரூபாய்க்கு நாங்கள் பூச்சிக்கொல்லி மருந்து வாங்கினதா கணக்கு காட்டிட்டு 1 ரூபாய்க்கு கூட பூச்சிக்கொல்லி மருந்து வாங்கவே இல்லை. அதுலயும் ஒருபடி மேல போய் முன்னாடிலாம் பொய்யான நிறுவனங்கள், இவங்களே ஒரு போலி நிறுவனம் தொடங்கி அந்த நிறுவனத்தின் பேர்ல வாங்குவாங்க. இந்த முறை பார்த்தோம்னா உத்தரப்பிரதேசல இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தின் பேர்ல இவர்கள் போலியான ஆவணங்களை தயாரிச்சு அந்த நிறுவனத்துக்கிட்ட நாங்கள் வாங்கினதா 600 கோடி ரூபாய் வந்து ஊழல் செஞ்சிருக்காங்க. போக்குவரத்து துறையில நம்ம பார்த்தோம் 2,000 கோடி ரூபாய் ஊழல் எப்படி செஞ்சிருக்காங்கன்னா, ஒரு பெரிய ரெஜிஸ்டர் இல்லாத இவர்களுக்கு வேண்டப்பட்ட சில பேரை வச்சுக்கிட்டு ஒரு டம்மியான ஒரு கம்பெனி தொடங்கி அந்த கம்பெனிட்டு அந்த ரிஃப்ளெக்ஷன் ஸ்டிக்கர் வாங்கினதுல 10 கோடி ரூபாய் ஊழல் செஞ்சிருக்காங்க. ஒரு ரெஜிஸ்டர்டு கம்பெனியா இருந்திருந்தா கூட ஒரு 18% ஜிஎஸ்டி அரசுக்கு வருமானமா வந்திருக்கும். 10 ரூபாய் ஸ்டிக்கரை 100 ரூபாய்க்கு விற்கிறது, அதுல 10,000 கோடி ரூபாய் பல லட்சம் வண்டிகளுக்கு அந்த ரிஃப்ளெக்ஷன் ஸ்டிக்கர் வித்தது மூலியமா கிட்டத்தட்ட 2,000 கோடி ரூபாய் வந்து ஊழல் நடந்திருக்கு. இது மட்டுமான்னு பார்த்தா அந்த போக்குவரத்து துறையில அந்த பேருந்துகளுக்கு வந்து அந்த இது டயர் வாங்குறதுல மறுசுழற்சி செய்யப்பட்ட டயர் வாங்குறாங்க. அதுல பார்த்தோம்னா தரமற்ற டயர்களை வாங்கி அதுக்கு விலை அதிகமா. இப்ப தரமற்ற டயரை போடும் பொழுது நாளைக்கு அந்த வாகனம் விபத்துக்குள்ளானா அதுல பயணிக்க போற பொதுமக்களுக்கு தான் ஆபத்து. எந்த மந்திரியோ எந்த எம்எல்ஏவோ இல்ல முதலமைச்சரோட நெருங்கிய உறவினர்கள் யாருமே சாதாரண பேருந்துல போக போறதில்ல. அந்த பேருந்துல போக போறது நம்மள மாதிரி சாதாரண குடிமக்கள் தான். அப்ப இவர்களுக்கு ஓட்டளிச்சு இவர்களுக்கு வரி கொடுத்து யாரெல்லாம் பயணிக்கிறோமோ நம்ம தான் வந்து உயிரை பணையம் வச்சு போக வேண்டியதா இருக்கு. அந்த அளவுக்கு தரமற்ற ஒரு போக்குவரத்து துறையை வச்சுக்கிட்டு இதுல 2,000 கோடி ரூபாய் ஊழல் செய்யறாங்க. அதே மாதிரி பூச்சிக்கொல்லி மருந்து நம்ம சொன்ன மாதிரி அதுல வந்து அந்த தமிழ்நாடு மருத்துவ கவுன்சிலுக்கு தேவையான அந்த பூச்சிக்கொல்லி வாங்கும் பொழுது அதுல 600 கோடி ரூபாய் ஊழல் செஞ்சிருக்காங்க. இந்த இஎல்டி நிறுவனம் அதோட பார்த்தோம்னா அதுல மட்டுமே கிட்டத்தட்ட 3,000 கோடி ரூபாய் ஊழல்ங்கிறாங்க. எப்படின்னா ஃபர்ஸ்ட் அரசு நிறுவனமா தொடங்கி அந்த நிறுவனத்தை கொஞ்சம் கொஞ்சமா கபலீகரம் செய்து தனியார் நிறுவனமா இவர்களோட குடும்ப சொத்தா மாத்திக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது அந்த அந்த நிறுவனத்தோட பங்குகளை ஃபர்ஸ்ட் விற்கிறாங்க, குறைந்த விலையில வெறும் 10 ரூபாய்க்கு அப்படின்னு விற்கிறாங்க. அதை வித்து யாரும் பொதுமக்கள் வாங்கி பயனடைய முடியுமான்னு பார்த்தா நிச்சயமா இல்ல. இப்படி ஒரு விஷயமே வெளியுலக தெரியாம இவர்கள் குடும்பமும் அந்த அவரோட மனைவி இவர்களுமே இவங்க நெருங்கிய உறவினர் மட்டுமே வாங்குறாங்க. சிறிது சிறிய எல்லா பங்கையும் வாங்கி மொத்தமா இவர்களோட குடும்ப சொத்தா மாத்திக்கிறாங்க. அந்த நிறுவனத்துக்கு அது அரசு நிறுவனமா தொடங்கப்பட்டப்ப கிட்டத்தட்ட 25 ஏக்கர் நிலம் வந்து கொடுக்கப்படுது.
அந்த 25 ஏக்கர் நிலத்தை இப்ப வந்து அந்த தனியார், இப்ப தனியார் நிறுவனம் மாத்தப்பட்டு இவர்கள் வந்து இவர்களோட கைவசம் எடுத்துட்டு போயிட்டாங்க. இந்த இஎல்டி நிறுவனம் வந்து பெயர் மாற்றம் பண்ணப்பட்டு கிரேட்டர் இந்தியா நிறுவனம்னு மாறப்பட்டிருக்கு. அதோட அந்த இப்ப அதோட லேண்ட் மதிப்பு மட்டுமே 3000 கோடினு சொல்லப்படுது. அப்ப அதெல்லாம் யாருக்கு சொந்தம்? மக்களோட சொந்தம். மக்களுக்கான இதை வந்து ஒரு குறிப்பிட்ட குடும்பம், ஒரு தனியார் நிறுவனம் வந்து எடுத்துட்டு போகுதுன்னா எப்படி நம்ம வந்து வேடிக்கை பார்க்க முடியும்? இன்னும் சொல்லப்போனா அதுல பல பல கோடி ரூபாய் முதலீடுகள் வந்து சிங்கப்பூருக்கு வந்து போயிருக்கு அப்படிங்கிறாங்க. அப்ப 2006 to 2011 காலகட்டங்கள்ல இவர்கள் வந்து பல முதலீடுகளை வெளிநாடுகளில் செஞ்சிருக்காங்க. குறிப்பா 96 to 2001 காலகட்டங்கள்ல இவ்வளவு செய்யல. அதெல்லாம் வந்து உள்நாட்டுக்குள்ளேயே வந்து எல்லாம் லேண்டை வாங்கி போட்டதா இருக்கட்டும், நில அபகரிப்பு செஞ்சதா இருக்கட்டும், இந்த மாதிரி வேலைகளை செஞ்சுட்டு இருந்தாங்க. 2006 to 2011 காலகட்டங்கள்ல வெளிநாடுகள்ல முதலீடு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாருமே. நம்ம அண்ணன் பொன்முடி அவர்கள் கூட பார்த்தோம், இந்தோனேசியால அந்த PTXL மேக் இண்டோங்கிற ஒரு நிறுவனம், அதை வந்து வாங்கி விலைக்கு வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது இப்பதான் நமக்கு இதெல்லாம் பேசு பொருளாவே ஆகுது, வெளிநாடுகளை முதலீடு செய்யறாங்கிற விஷயமே பொதுமக்களுக்கு தெரிய வருது. ஆனா 10 வருஷத்துக்கு முன்னாடியே அவ்வளவு அட்வான்ஸ்டா இருந்திருக்கிறாங்கன்ற பாக்குறோம். இப்ப சிங்கப்பூர் முதலீடா இருக்கட்டும், இப்ப நமக்கு என்ன சந்தேகம் வருதுன்னா, இப்ப சிங்கப்பூருக்கு முதல்வர் போயிட்டு வந்ததும் தொடர்ந்து சிங்கப்பூர்ல பல முதலீடுகள் செய்யப்பட்டதா வரக்கூடிய தகவலும் பொருத்தி பார்க்கும்பொழுது, அப்ப இவரோட சிங்கப்பூர் பயணமே இவர்களோட ஒன்னு புதுசா கொள்ளையடிச்ச முதலீடுகளை சிங்கப்பூர்ல வைக்கிறதுக்கும், இல்ல ஏற்கனவே முதலீடுகள் செஞ்சதை திருப்பி இந்தியாவுக்கு கொண்டு வரதுக்குமான முயற்சியா இருக்கலாம். இப்ப நம்ம சொல்லியிருந்தோம் ஜப்பானை பத்தி கூட சொல்லியிருந்தோம், இவரோட ஜப்பான் பயணத்தை ஒட்டியும் அந்த ஜப்பான்ல இருக்கக்கூடிய ஒரு இன்ஃப்ளெக்ஸ் இன்கார்பரேஷன் நிறுவனத்துல சபரீசன் அவர்களும் அண்ணாநகர் கார்த்தியும் ஷேர்ஸ் வச்சிருக்காங்கிற தகவல் வருது. அப்ப இவர் ஜப்பானுக்கு போறாரு, அங்க பார்த்தா இவரோட மருமகனுக்கும் அவருக்கு நெருக்கமானவர்களுக்கும் ஒரு கம்பெனில ஷேர் இருக்கு. இவர் சிங்கப்பூர் போறாரு, அங்கிருந்து கேபிட்டல் லேண்ட்னு ஒரு நிறுவனம் வரப்போறதா சொல்றாங்க. அதுக்கும் ஜி ஸ்கொயருக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது. இந்த கேபிட்டல் லேண்ட் ஆல்ரெடி வந்து 2006 to 2011 காலகட்டங்கள்ல தமிழ்நாட்டுல முதலீடு பண்ணுது. 10 வருஷம் எந்த முதலீடுமே செய்யாம இருக்கிறாங்க. திரும்ப திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் முதலீடு செய்யுது. அப்ப இதெல்லாம் வந்து எதர்ச்சியா நடக்கிறத நம்ம சொல்ல முடியாது. அப்ப ஒரு திட்டமிட்ட ஊழலை, ஆர்கனைஸ்டு கிரைமை வந்து திமுக செய்துக்கிறது மக்கள் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நிச்சயமா இந்த நடைப்பயணத்துல இன்னும் பல திடுக்கிடும் ஆதாரங்கள் வெளியே வருங்கிறாங்க. இப்ப இதுலயே கூட பார்த்தோம், நம்ம போக்குவரத்துறை அமைச்சர் அவரோட PA வந்து ஒரு ஏஜென்ட் கிட்ட கேட்கிறாரு, இந்த மாசம் கலெக்ஷன் இன்னும் வரலையேங்கிற கேள்விகள் கேட்கிறாரு. அவர் அதுக்கான விளக்கம் சொல்றாரு, இல்ல இது வரைக்கும் கொடுத்தாச்சு, இது வரைக்கும் எவ்வளவு வசூலாச்சோ அதெல்லாம் கொண்டு வந்து கொடுத்துட்டோம் அப்படிங்கிறாரு. அப்ப இதுக்கப்புறம் இன்னொரு ஆடியோ என்ன சொல்றாங்கன்னா, சபரீசன் அவர்கள் அமைச்சர்கள்ட்டையும் அமைச்சர்களோட PA-கிட்டையும் பேசின ஆடியோக்கள் வெளியே வரும் அப்படிங்கிறாங்க. அது என்னன்னா, கலெக்ஷன் ஏன் கம்மியா இருக்குது, போன வருஷத்தோட இந்த வருஷம் ஏன் கலெக்ஷன் கம்மின்னு சொல்லி எல்லாத்தையும் அவர் கடுமையா நடந்துகிட்டதா சொல்லப்படுது. சோ அந்த ஆடியோக்களும் இன்னும் வருங்காலங்கள்ல வெளியே வரப்போகுதுங்கிறாங்க. அப்ப அமைச்சர்கள் வந்து ஏன் இவ்வளவு அதிகமா ஊழல் செய்யறாங்கன்னா, முன்னாடி அவர்களுக்கு மட்டும் இருந்தா போதும்னு இருந்துச்சு, இப்ப வந்து முதல் குடும்பத்துக்கும் கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு, அதனால வந்து அதிகமான ஊழல் செய்யறதுக்கு ஆளாகிறாங்க. அப்ப அமைச்சர்கள் அதிகமா ஊழல் செய்யறதுக்கு நெருக்கடி கொடுக்கப்படுறதே முதல்வரோட குடும்பம் தாங்கிற குற்றச்சாட்டு எழுதிட்டு இருக்குது. சோ இதெல்லாம் தான் இப்ப இந்த DMK ஃபைல்ஸ் 2 ஒரு அப்டேட் ஆயிருக்குது. இந்த ஊழல் ஆதாரங்களை எல்லாம் தமிழக பாஜகவானது தமிழக ஆளுநர் RN Ravi அவர்களை சந்தித்து அவர்களிடம் கொடுத்து ஒப்படைத்து இருக்கிறது. ஆளுநர் அவர்களின் நடவடிக்கை என்னவாக இருக்கும்னு நீங்க பாக்குறீங்க? குறிப்பா ஆளுநர்கிட்ட கொடுத்துருக்காரு. ஏன்னா அமைச்சர்களை பத்தின புகார் பட்டியல் வந்து ஆளுநர் தான் நடவடிக்கை எடுக்கணும், ஏன்னா அவர்கிட்ட தான் சாங்ஷன் கொடுக்குற அதிகாரம் இருக்கு. இவர்கள் ஆளுநருக்கு அதிகாரமே இல்லைன்னு சொல்லிட்டு இருப்பாங்க, ஆனா இவர்கள் எதிர்கட்சியா இருக்கும் பொழுது ஆளுநர்கிட்ட தான் போய் குற்றச்சாட்டு வைப்பாங்க. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு இவர்கள் ஆட்சி அதிகாரத்துல இருக்கும் பொழுது முன்னாள் அமைச்சர்களை விசாரிக்கவே ஆளுநர் தான் சாங்ஷன் கொடுக்கணும், கொடுக்க மாட்டேங்கிறாருன்னு ஒரு அரசியல் பண்றாங்க. அப்ப இவர்கள் என்னன்னா, ஆளுநருக்கு தான் உச்சபட்ச அதிகாரம் இருக்குங்கிறத ஏத்துக்க தவறாங்க, இல்லைன்னா மறைக்கிறாங்க அப்படின்னு தான் பாக்கணும். முன்னாள் அமைச்சர்களோட ஊழலை விசாரிக்கவே ஆளுநரோட சாங்ஷன் தேவைப்படுங்கிறப்ப அப்ப ஆளுநருக்கு எப்படி அதிகாரம் இல்லைன்னு சொல்லப்படும்? அப்ப இன்னைக்கு பவர்ல இருக்கும் பொழுது இவர்களை விசாரிக்க வந்து ஆளுநரோட சாங்ஷன் முக்கியமா தேவை. அப்ப நாளைக்கு ஒரு இடியோ ஐடியோ வருதுன்னா ஆளுநர்கிட்ட தான் முதல்ல வந்து அந்த சாங்ஷன் கேட்கப்படும். அப்ப அதனால இந்த ஆதாரங்களை ஆளுநர்கிட்ட கொடுத்துருக்காங்க. ஆளுநர் மூலியமா டெல்லிக்கு கொடுக்கப்படும். இப்ப உள்துறை அமைச்சர் வேற வராரு, இன்னைக்கு வராரு, அவரை இன்னைக்கு ஆளுநரை சந்திச்சு இதெல்லாம் கொடுக்க போறாரு. அடுத்து பார்த்தோம்னா இவர் இடிக்கும் ஐடிக்கும் இந்த ஆவணங்கள் கொடுக்கப்படும். இதன் மூலியமா அடுத்த ரைடுகள் வரும். ஏற்கனவே நமக்கு வரக்கூடிய தகவல் என்னன்னா, மாதம் மாதம் ஒரு ரைடு இருக்கும் அப்படிங்கிற தகவல் வருது. அது எந்த அமைச்சருங்கிறது அந்தந்த டைம்ல வரும். அந்த சுவாரஸ்யம் மக்களுக்கு சுவாரஸ்யமாவே இருக்கட்டும். அந்த பட்டியல் வந்து ஏற்கனவே திட்டமிடப்பட்டது. குறைஞ்சது இன்னும் ஒரு 5 மினிஸ்டராவது ரைடு பண்ணப்படுவாங்க, கைது செய்யப்பட வாய்ப்புகள் அதிகமா இருக்குங்கிறது தான் தகவல் வருது. இந்த ஆதாரங்கள் அடிப்படையில ஆளுநர் வந்து அதுக்கான நடவடிக்கைக்கு உத்வேகம் கொடுப்பார். இந்த அமலாக்கத்துறை இந்த சோதனை கைதெல்லாம் நடைபெற்றாலும் மக்களின் கேள்வியாக இருப்பது என்னவென்றால், செந்தில் பாலாஜி கைதுக்கு பின்பு இப்போது ஏன் இந்த விசாரணை நடத்தவில்லை? செந்தில் பாலாஜியிட ஏன் அமலாக்கத்துறை இப்போ விசாரணை நடத்தாமல் காத்திருப்பதற்கான காரணம் என்ன? பொன்முடியிடம் நடத்திய விசாரணையில் முடிவு என்னவானது என்ன கேள்வி வைக்கப்படுகிறது. இதற்கு உங்களுடைய பதில் என்ன?
செந்தில் பாலாஜியோட விசாரணை வந்து தாமதப்படுத்திக்கிட்டே போறாங்க. இன்னை வரைக்கும் பார்த்தோம்னா இப்ப சுப்ரீம் கோர்ட்லயே அந்த வழக்கு போய்கிட்டு இருக்கு. இன்னமும் கைது செஞ்சது சரியா தவறா, கஸ்டடி எடுக்கலாமா கூடாதாங்கிறது தான் வாதம் போயிட்டு இருக்கே தவிர, அவர் மேல சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணப்பட்டு ப்ராசிக்யூட் பண்ணவே முடியாத ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கு. அவரை விசாரணைக்கே அழைக்க முடியல, அவரை விசாரிச்சுட்டு தான் அடுத்து ப்ராசிக்யூட் பண்ண முடியும். சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணப்பட்டு ப்ராசிக்யூட் பண்ணணும், அதுதான் அடிப்படை. இப்ப பார்த்தோம், நம்ம இப்ப ஒரு வழியா உயர் நீதிமன்றத்துல ஒரு வழியா பைசல் ஆயிருச்சு. இப்ப ரெண்டு நீதிபதி மாறுபட்ட தீர்ப்பு கொடுத்து, மூணாவது நீதிபதி ஒரு விளக்கம் கொடுத்து, அவர் அதை இடிக்கு ஆதரவா கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் வந்து அந்த கஸ்டடி டேட்டா வந்து பிக்ஸ் பண்ண சொல்லி மூணாவது நீதிபதி திருப்பி அந்த டூ டிவிஷன் பெஞ்சுக்கே கொடுத்தாரு. அவங்க என்னட்டாங்க, மறுபடியும் அவங்க மாறுபட்ட கருத்துல இருக்கனால அந்த வழக்கை முடிச்சு வச்சு உச்ச நீதிமன்றத்துக்கு கொடுத்துட்டாங்க. இப்ப உச்ச நீதிமன்றம் தான் முடிவு எடுக்கணும். இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்குன்னா, கைது செஞ்சது சரின்னு சொல்லிருச்சு, இடிக்கு கைது செய்ய அதிகாரம் இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. அப்ப அடுத்த கட்டம் வந்து கஸ்டடி. இப்ப அவர் அந்த மருத்துவமனையில இருந்தது கஸ்டடியில எடுத்துக்கொள்ளப்படுமா படாதாங்கிறது தான். இப்ப மூத்த வழக்கறிஞர் கபில் சிவர் கூட என்ன சொல்றாருன்னா, ஆல்ரெடி 15 நாள் கடந்து போயிடுச்சு, அதனால இடி கஸ்டடி கொடுக்க முடியாது, வேணும்னா ஜுடிஷியல் கஸ்டடி எடுத்துக்கிட்டும், ஜுடிஷியல் கஸ்டடியிலும் அவர்கள் விசாரிக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஆனா ஜுடிஷியல் கஸ்டடியில அவ்வளவா விசாரிக்க முடியாது, உண்மைகள் வெளியே கொண்டு வர முடியாது. 15 நாள் இவங்க கஸ்டடி இடி கஸ்டடி கொடுத்தாதான் நிச்சயமா விசாரிக்க முடியும். சோ அதனாலதான் இதே பொன்முடி அவர்களோட ஆல்ரெடி வந்து அந்த மருத்துவமனை விஷயம் நடந்தனால திருப்பியும் பொன்முடி அவர்கள் வந்து அந்த மருத்துவமனை விஷயம் செய்யல. இன்னொன்னு பொன்முடிக்கு விஷயம் தெரியும், பொன்முடி அவர்களின் விஷயம் தெரியும் என்னன்னா, சம்மனுக்கு ஆஜரானா இதை இன்னும் கொஞ்சம் தாமதப்படுத்தலாம், ஆஜரே ஆகாம இருந்தா நிச்சயமா கைது செய்யப்படும்னு தெரிஞ்சுதான் அவர் ஆஜரானாரு. அவர்கிட்ட பல்வேறு கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு, அவரும் தப்பிக்க முடியாது, பொன்முடி அவர்களும் தப்பிக்க முடியாது, அவருமே ஆதாரங்களோட சிக்கிட்டாரு. பல லட்சம் ரூபாய் வந்து அவரோட வீட்டுல இருந்து எடுத்திருக்கிறாங்க, ஃபாரின் கரன்சி எடுத்திருக்கிறாங்க. அப்ப இல்லீகல் பொசஷன் ஆஃப் ஃபாரின் கரன்சி, அது வந்து அதுவே மிகப்பெரிய ஒரு அஃபென்ஸ். அப்புறம் வெளிநாடுகளில் இவர்கள் முதலீடு செஞ்சதை வந்து ரிசர்வ் பேங்குக்கு சொல்லாம இருக்கிறது, இதெல்லாம் மிகப்பெரிய அஃபென்ஸ். அந்த PTXL மெக் இண்டோங்கிற நிறுவனத்தை, இந்தோனேஷியால இருக்க அகத்தால இருக்கக்கூடிய நிறுவனத்தை இவர்கள் வந்து 45 லட்சம் ரூபாய்க்கு வாங்கினதா சொல்லப்படுது. அது 2022 100 கோடி ரூபாய்க்கு வித்திருக்காங்கன்னு சொல்றாங்க. அந்த அடிப்படையில தான் இடி விசாரணை வந்து துரிதமாயிருக்குது. பார்த்தோம்னா நம்ம வந்து இதுல எதுவுமே பழிவாங்கும் நடவடிக்கையே நம்ம எடுத்துக்கவே முடியாது, எல்லாமே பழைய வழக்குகள். இவர்கள் ஏற்கனவே எதெல்லாம் சந்திச்சுட்டு இருந்தாங்களோ அந்த வழக்கோட விசாரணை தான் போகுதுன்னு. பொன்முடி அவர்கள் வந்து 98 வந்து இந்த சைதாப்பேட்டையில இருக்கக்கூடிய ஒரு லேண்டை வந்து முறைகேடா அவரோட மாமியார் பேருக்கு மாத்தினதா ஒரு குற்றச்சாட்டு எழுந்துச்சு, 2003 பதியப்பட்ட வழக்கு. அப்புறம் அந்த வழக்கை வந்து 2007 என்ன பண்றாங்கன்னா, இவரோட பேரை வந்து அதுல இருந்து நீக்கிறாங்க திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம். ஏன்னா மாநில லஞ்ச ஒழிப்புத்துறையோட இதுல இருக்கும் பொழுது இவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அதை இன்ஃபுளுன்ஸ் பண்ணி அந்த பேரை எடுக்கிறாங்க. எடுத்தது மட்டும் இல்லாம இப்ப அடுத்து மீண்டும் இப்ப இவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த வழக்கே தள்ளுபடி ஆயிடுச்சு. கேட்டா போதிய சாட்சியங்கள் இல்லைன்ட்டாங்க. 20 வருஷமா போய் சாட்சியங்கள் எப்படி இருக்கும், ஏன்னா அவரோட மாமியார் இறந்துட்டாங்க, அந்த சப்ரஜிஸ்தார் இறந்துட்டாரு, அப்ப போதிய சாட்சியங்கள் இல்லைன்னு சொல்லி அவர் விடுவிக்கப்பட்டுவாரு. அப்ப என்னன்னா, இவர் குற்றம் செய்யவில்லைன்னு நிரூபிக்கப்படல, அவரோட குற்றத்தை நிரூபிக்க முடியல, ஏன்னா போதிய சாட்சியங்கள் இல்லை. சோ இதுதான் இவர்களுக்கு வந்து இந்த வழக்கு இப்படியேதான் தள்ளிக்கிட்டு போய் இவர்கள் வந்து வழக்கோட அந்த வீரியத்தை குறைச்சும் அதோட சாட்சியங்களை இல்லாம செஞ்சும் இவர்கள் வந்து தப்பிச்சுக்கிட்டு இருக்காங்க தான் பாக்குறோம். நிச்சயமா அதனாலதான் இந்த வழக்கை இப்ப பொன்முடிய முதல டார்கெட் பண்ணப்பட்டாருன்னா, ஆல்ரெடி ஒரு வழக்கை வந்து ஒரு ஒண்ணும் இல்லாம பண்ணிட்டாரு. சோ இந்த செம்மன் குவாரி வழக்குமே வந்து இவர் வந்து ஸ்குவாஷ் பண்ணிக்கிற கூடாதுங்கிறதுக்காக தான் இடி வந்து இவ்வளவு அவசரமா இவரை விசாரிச்சு எல்லா ஆதாரங்களையும் திரட்டிருக்காங்கன்னு பாக்குறோம். இனி வரும் காலங்களில் இன்னும் முக்கியமான அமைச்சர்களும் விசாரணைக்கு உட்படுவார்கள்ங்கிறது நமக்கு வரக்கூடிய தகவலா இருக்குது. உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி உண்மை உரக்க சொன்ன தங்களுக்கு நாரதர் மீடியா சார்பாக மிக்க நன்றிகள் ஜி. ஓகேங்க ஜி, பார்ப்போம்.